அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் சமையல் அறை. இன்னைக்கு குழந்தைகளுக்கான ஒரு சத்தான ரெசிபியை பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை ஒரு கப்பு, நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒன்று, தேவையான அளவு நாட்டு சக்கரை. கப்பு பொட்டுக்கடலைய நல்லா மிக்சியில போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். வாழைப்பழத்தை எடுத்து கூட போட்டுக்கிட்டோம். அது கூட நாட்டு சக்கரைய சேர்த்துக்கலாம். சேர்த்து மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு வந்த உடனே மாவு வந்து லட்டுகளை மாதிரி உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதான். வீட்டிலேயே அஞ்சே நிமிஷத்திலேயே செய்யக்கூடிய மிகவும் சுவையான ஒரு சத்து மாவு உருண்டை இதோ ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகள் உடல் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான சத்து புரத சத்து. அது பொட்டுக்கடலையில அதிகமா இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு அதிகப்படியான பொட்டுக்கடலைய சாப்பிட கொடுக்கணும். ஆனா இப்ப இருக்க குழந்தைங்க பொட்டுக்கடலையை சாப்பிட வைக்கிறது மிகவும் சிரமமான வேலையா இருக்கும். இது போல சத்து மாவு லட்டா செஞ்சு கொடுத்து பாருங்க, உடனே தட்டை காலி பண்ணிடுவாங்க. அந்த காலத்துல இதை சத்து டானிக்னு சொல்லுவாங்க. லட்டு போல இல்லாம சக்கரை பாகு காய்ச்சி டானிக் போல திக்கா செய்வாங்க. இதை இரண்டு நாள் வரை வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உடனுக்குடன் கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.